எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் குறை வரத்தான் செய்யும். யாருக்கு குறை இல்லை? ஆனால் எனக்கு குறை இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தால் வாழ்வில் யாரும் சரியான வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். பெர்னார்ட் ஷா என்கிற ஒரு பெரிய எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர், அவருக்கு நெஞ்சு வலி கொஞ்சம் படுத்திருந்தார். அவருடைய மருத்துவருக்கு தொலைபேசியில் அழைத்து, எனக்கு உடம்பு முடியலப்பா, பெட்டை விட்டு என்னால் எந்திரிக்க முடியல, காலையிலேருந்து நான் டீ குடிக்கல, எந்திரிச்சு டீ போட முடியல, என்னால் நிற்க முடியல, நான் படுத்து கிடக்கிறேன், வந்து என்ன பாரு அப்படின்னு ஃபோன் பண்ணார். மருத்துவர் சொன்னார், நீ வரக்கூடாதா என் கிளினிக்கு, அதை முடிஞ்சா வரமாட்டேனா, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலப்பா அப்படின்னு. மருத்துவர் வந்தார், பெர்னார்ட் ஷா வீட்டில் படியேறி மேலே வந்தார் பாருங்க. மருத்துவர் பெர்னார்ட் ஷாவை விட வயசானவர், அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. யாருக்கு? டாக்டர். அவர் முடியலையேன்னு சோபால சாஞ்சிட்டார், எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னார். பெர்னார்ட் ஷா பதறி போய் எந்திரிச்சு கெட்டில்ல வெந்நீர் போட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை தேடி எடுத்து அதை கொண்டு போய் அந்த டாக்டருக்கு கொடுத்து அவர் அதை சாப்பிட்டு மாத்திரை எத்தனையை போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நின்றுகிட்டே பார்த்தார். நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா? யாரு? ஷா கேட்கிறார் வந்த டாக்டர். 15 நிமிஷம் கழிச்சு டாக்டர் சொன்னார், நவ் ஐ ஆம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பையை திறந்து பில் புக்கை எடுத்து விசிட்டிங் சார்ஜஸ் 30 pounds அப்படின்னு பில்லு போட்டு 30 pounds பில்லை கழிச்சு கையில் கொடுத்தார். பெர்னார்ட் ஷா கேட்டார், நியாயமா ஒன்று யோசிச்சுப்பார், நீயா எனக்கு வைத்தியம் பண்ணு, உனக்கு நான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து உன்னை உட்காத்தி வச்சா எனக்கு விசிட்டிங் சார்ஜ்னு 30 pounds போடுறியே, நியாயமா அப்படின்னு கேட்டார். அந்த டாக்டர் ஒரு பதில் சொன்னார், நல்ல கவனி, நீ என்னுடைய நோயாளி பேஷண்ட், என்கிட்ட என்ன சொன்ன ஃபோன்ல, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியலன்னு சொன்ன, இப்ப நீ எங்க இருக்க, நின்றுகிட்டு இருக்க, பெட்டை விட்டு எழுந்திட்ட, நிக்க முடியலன்னு சொன்ன, 15 நிமிஷமா அதைத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, காலையிலேருந்து டீ போட முடியல, என்ன மாதிரி வர்றவன் போறவனுக்கெல்லாம் டீ கொடுக்குற போட்டு கொடுக்குற அளவுக்கு உன்னை ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன் இல்லையா, நான் ஆஸ் ஏ டாக்டர் என் பேஷண்ட்டுடைய எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணியாச்சு, மரியாதையாக 30 pounds ஃபீஸை எடு அப்படின்னார் டாக்டர். எனக்கு நெஞ்சு வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் போட்டதெல்லாம் ட்ராமான்னு, எனக்கு நெஞ்சு வலியே கிடையாது அப்படின்னு. அப்போ ஷா ஆச்சரியப்பட்டு ஒரு கருத்து சொன்னார், ஆமாம், நான் என்னுடைய வலியையும் வேதனையும் எண்ணிக்கொண்டிருக்கிற வரை என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, நான் அடுத்தவருடைய வலியையும் வேதனையும் நினைத்தவுடன் எனக்கு ஒரு பலம் பிறக்கிறது, சக்தி பிறக்கிறது, நான் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்கிறேன்.